கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். மக்கள் பொதுவாக எதை கற்றுக்கொள்கிறார்கள்? நல்ல பழக்க வழக்கங்களா, கெட்ட பழக்க வழக்கங்களா என்று ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? பொதுவாக மக்கள் எளிதில் கற்றுக்கொள்வது கெட்ட பழக்க வழக்கங்கள் தான். நீங்கள் எளிதில் கற்றுக்கொண்டது என்ன என்று ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்டால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? ஒருமுறை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களையா, நல்ல பழக்க வழக்கங்களையா எளிதில் கற்றுக்கொண்டீர்கள்? அந்த ஜாதிகள் செய்யும் அருவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். உபாகமம் 18:9. அவர்கள் செய்யும் அருவறுப்புகளை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. நாம் யாரிடத்தில் அதிகம் பழகுகிறோமோ, யாரிடத்தில் அதிகமாக நாம் நெருங்கி வசிக்கிறோமோ, அவர்களின் குணங்களை கற்றுக்கொள்ள அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. எவரிடத்தில் அதிகமான ஆலோசனை பெறுகிறோமோ அவரிடத்தில் நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் யாரிடத்தில் அதிகமான ஆலோசனை பெறுகிறீர்கள்? யாரிடத்தில் அதிகமாக நெருங்கி பழகுகிறீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கற்றுக்கொள்ளும் பழக்கம் அதை பொறுத்துத்தான் இருக்கிறது. நாம் எந்த விதத்திலும் கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது, உலக அருவறுப்புகளை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் தெளிவாக கூறியிருக்கிறார். எனவேதான் சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று தேவன் எச்சரித்திருக்கிறார். ஏனென்றால் அவரிடத்தில் பேசி பழகி ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது கெட்ட பழக்க வழக்கங்கள் நம் வாழ்க்கையில் தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் தொடர்ந்து சொல்லப்பட்ட வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் வேதாகமம் முழுவதும் நமக்கு நல்ல ஆலோசனைகளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்களும் சொல்லித்தரப்பட்டுள்ளன. எனவே எந்த காரணத்தை கொண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டாம். கெட்ட ஆலோசனைகளை கேட்டு கெட்டு போக வேண்டாம். தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம். நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்போம். நல்ல ஆலோசனைகளையே கொடுப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வார்கள்.